அஸ்லாம் வலைக்கம். குவைத்தில் இன்றைய முக்கிய செய்திகள் என்னென்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான செய்தின்னு பார்த்தோம்னாக்க, குவைத்தில் இப்போதைக்கு வந்துட்டு இக்காமா இல்லாதவங்கள இந்த செக் பண்ணுற விஷயம் தான். அது தொடர்ந்து கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்குது. எல்லா இடங்கள்லையும் மாபுல்லா ஜிலீப்பில் கண்டினியூ நடந்துகிட்டு தான் இருக்குது. நேற்று இதுனா வெள்ளிக்கிழமைங்கிறதுனால மாலியா சிட்டி சைட்லலாம் வந்துட்டு பஸ்லலாம் ஏறி செக் பண்ணதாக நியூஸில் வரல, டெலிகிராம் குரூப்பில் போனவங்க பார்த்தவங்க சொன்ன விஷயம்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அந்த அளவுக்கு செக்கிங் கண்டினியூ நடந்துகிட்டு இருக்குது. இதனுடைய அதிகபட்சமாக என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோம்னாக்க, நேற்றைய தினம் ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட் டாக்ஸி அல்லாத வேறு டாக்ஸியை வந்துட்டு நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ அதை வந்து ரன் பண்ணுற சில நபர்களையும் செக் பண்ணி 20 நபர்களுக்கு ஃபைன் போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த செக்கிங்லாம் நடந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து நேற்றைய தினம் செக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வரக்கூடிய பேசஞ்சர்களுக்கும் வந்துட்டு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் ஒழுங்கான ஏர்போர்ட் டாக்ஸி எடுத்துக்கோங்க. மற்றபடி இந்த ஏர்போர்ட் டாக்ஸி மாதிரியே ஒயிட் போர்டில் டாக்ஸி ஓட்டக்கூடிய அந்த இதை வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ரெண்டாவது, டெலிவரி டிரைவர்ஸுங்களுக்கு வந்துட்டு புதிய ஒரு ரூல் அக்டோபர் மாதத்துலேருந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ முந்தானத்தை அந்த நேசி சொல்லியிருந்தோம். நேற்று இது நம்ம என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா, ஹவல்லி பகுதியில் இருக்கக்கூடிய டெலிவரி கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா, அந்த கம்பெனிகளுக்கு நேரில் போயிட்டு சில சோதனைகள்லாம் நடத்தப்பட்டதாக ஒரு செய்திகள் வந்திருக்கு. கடைசி செய்தி, சால்மி மற்றும் சபால் அகமது இந்த ரெண்டு இடத்துல ரெண்டு விபத்து நடந்திருக்குது. அதில் ஒருவர் வந்துட்டு ரொம்ப படுகாயம் அடைஞ்சிருக்கிறார், ஒருவர் வந்துட்டு இறந்துருக்கிறார். அதை இறந்தவர் வந்து குவைத்தி சிட்டிசன் அப்படிங்கிறதும் மூணாவது செய்தி. ஸோ இதுதான் குவைத்தில் இன்றைய முக்கிய செய்திகள். இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.